அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஆண்பால் பெயர்கள். அதாவது தொல்காப்பியர் தம்முடைய தொல்காப்பியத்தில் ஆண்பால் பெயர்கள் விலங்குகளுக்குரிய என்னென்ன பெயர்கள் என்று வரிசைப்படுத்தி கூறுகின்றார்ப்பா. சரிங்களா, அதன் பட்டியலை பார்த்தோமானால் பொருள் அதிகாரத்தின் மரபியலில் தருகின்றார். சரிங்களா, முக்கியமான பகுதிப்பா. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப முதல்ல ஆண்பால் பெயர்கள் என்னென்ன என்று கொடுக்கின்றார். எருது, ஏறு, ஏற்றை, ஒருத்தல், களிறு, சே, சேவல், இரளை, கலை, மோத்தை, தகர், உதழ், அப்பர், போத்து, கண்டி, கடுவன். பாத்தீங்கன்னாக்கோ கிட்டத்தட்ட 16 வகையான பெயர்கள் அவர் கொடுக்கின்றார். அதே சமயத்தில் பார்த்தோம்னா என்பன பிறவும் என்றும் கொடுக்கின்றார். அதாவது ஆண் என்றும் விடை என்றும் வருவன போல்க, இந்த விலங்குகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான பெயர்கள் அமையும் என்று அவர் தருகின்றார். சரிங்களா, இப்ப என்னென்ன விலங்குகளுக்கு என்னென்ன மாதிரியான பெயர்கள் இப்ப பாருங்களேன். களிறு, களிறுனா நம்ம சாதாரணமா வந்து ஆண் யானைன்னு சொல்லுவோம். இப்ப அவர் யார் யாருக்கு கொடுக்கின்றார்? யானை மற்றும் பன்றியின் ஆண்பால். அதற்குரிய சூத்திரம், வேழக்கு உரித்தே விதந்து களிறு என்றல். வேழம் என்றால் யானை. கேழர் கண்ணும் கடிவரை இன்றே. கேழல் என்றால் பன்றி என்று பொருள். சரிங்களா, அப்ப இரண்டிற்குமே களிறு என்ற பெயர் பொருந்தும் ஆனது அப்படிங்கிறாரு. இந்த இரண்டினுடைய ஆண்பாலுக்கு களிறு என்னும் பெயர் பொருந்தும். அடுத்ததாக ஒருத்தல் என்னும் பெயர், புல்வாய், புலி, உழை, மறை, கவரி, கரம் அவற்றோடு. யானை மற்றும் பன்றியினுடைய ஆண்பால் அவற்றோடு எருமையினுடைய ஆண்பாலுக்கும் இந்த பெயர் பொருந்தி வரும். ஒருத்தல் என்கின்ற பெயரில் அழைக்கலாம், அதாவது ஆண்பாலுக்குரிய பெயராக அழைக்கலாம். அதற்குரிய சூத்திரம், இங்க மேல சொன்ன அப்படியே புல்வாய், புலி, உழை, மறை, கவரி சொல்லிய கராமுடு ஒருத்தல் ஒன்றும். ஒன்றும்னா அப்படியும் அழைக்கலாம், ஒன்றி போகும் என்கின்றார். எல்லாமே பாத்தீங்கன்னாக்கும் இந்த மானுடைய வகை என்று கூறினாலும் புலி எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய இன்னொரு வகை, அவ்வளவுதான். வார்கோட்டி யானையும், கோடி என்றால் கொம்பு என்று பொருள். அப்ப கொம்பினை உடைய யானை, தந்தம், பன்றி அவற்றிற்கும் இந்த பெயர் பொருந்தும். அண்ண ஏற்படுத்தி என்ப எருமை கண்ணும், எருமை வகையினுடைய ஆண்பாலுக்கும் ஒருத்தல் என்னும் பெயர் பொருந்தும். சரிங்களா, அடுத்ததாக ஏறு என்கின்ற ஆண் ஆண் பெயர் எப்படி, அதாவது எந்தெந்த ஆண்பாலுக்குரியது? பன்றி, புல்வாய், உழையே, கவரி என்றவை நான்கும் ஏறு எனக்கு உரிய. ஆகிய இந்த நான்கிற்கும் அந்த ஏறு என்கின்ற பெயரானது பொருந்தி வரும். எருமையும் மறையும் பெற்றமும் அன்ன. எருமை மறை, மறை என்றால் மான், பெற்றம் என்றால் அதாவது பசுவினுடைய ஆண்பால். சரிங்களா, கடல் வாழ் சுரவும் ஏறு எனப்படுமே. அப்ப இந்த நான்கினுடைய ஆண்பால், அதே சமயம் எருமை மறை பெற்றம் என்கின்ற அந்த மூன்று கடலில் வாழ்கின்ற சுறா. ஆக மொத்தம் 4, 3, 7, 7, 1, 8 பேருக்கு இந்த ஏறு என்கின்ற பெயரானது பொருந்தும். அடுத்து போத்து என்கின்ற பெயர், பெற்றம், எருமை, புலி, மறை, புல்வாய் ஆகியவற்றினுடைய ஆண்பால். அதே சமயத்துல நீரில் வாழ்கின்ற முதலை, மயில், எழால் ஆகியவற்றின் ஆண்பால். எழால் அப்படின்னாக்கும் பருந்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இவற்றினுடைய ஆண்பாலுக்கு போத்து என்கின்ற பெயரானது பொருந்தும். பெற்றம், எருமை, புலி, மறை, புல்வாய் மற்றும் இவை எல்லாம் போத்து எனப்படுமே. நீர்வாழ் ஜாதியும் அது பிறருக்கு உரிய. நீர்வாழ் ஜாதி அப்படின்னு சொல்லி சொன்னா குறிப்பா முதலை. மயிலும் எழாயும் பயில தோன்றும். சரிங்களா, அடுத்ததாக இப்ப அதிலே இன்னும் குறிப்பா கூறுகின்றார், இரளை கலை என்கின்ற பெயர் யாருக்கு உரியது? புல்வாயினுடைய ஆண்பாலுக்கு உரியது. இரளையும் கலையும் புல்வாய்க்கு உரிய. கலை என்கின்ற பெயர் மேலும், இப்ப கலை வந்து எதுக்கும் உரியதுன்ட்டாரு. இப்ப உழை, முசு ஆகிய இரண்டிற்கும் உரியது. கலையின் காட்சி உழைக்கும் உரித்து நிலையிற்று அப்பெயர் முசுவின் கண்ணும். அடுத்து மோத்தை, தகர், உதழ், அப்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டினுடைய வகை. யாடு, அந்த காலத்துல தொல்காப்பியருடைய காலத்துல ஆ என்கின்ற சொல் முதல் எழுத்துல இல்லாம யாடு என்கின்ற சொல் தான் பயன்பட்டது. அதனால யாடு, மோத்தையும் தகரும் உதழும் அப்பரும் யாத்த என்ப யாட்டின் கண்ணு. அதாவது ஆட்டினுடைய ஆண்பால் வகைகளுக்கு எல்லாம்
இந்த பெயர் பொருந்தி வரும். மோத்தை அப்ப பாத்தீங்களாக்கும் மோத்தை ஆடு, தகர் ஆடு, அந்த மாதிரி சரிங்களா. அடுத்து சேவல், மயில் அல்லாத புல், ஆண்பால், புல்னா பறவைன்னு அர்த்தம். அப்ப மயில் அல்லாத பிற பறவைகளுக்கு ஆண்பாலுக்கு சேவல் பெயர் கூட சிறகுடை சிவனும் மாயிருந்தூவி மயில் அலங் கடையே. மயில் என்கின்ற அந்த பறவை அல்லாத பிற பறவைகளினுடைய ஆண்பாலுக்கு இந்த பெயர் பொருந்தி வரும். அடுத்து ஏறு என்கின்ற பெயர் ஆற்றல் உடைய ஆண்பாளுக்கெல்லாம், என்னென்ன வந்து சக்தி மிக்கனவாக ஆற்றல் உடையனவாக இருக்கின்றனவோ அந்த ஆண்பாளுக்கெல்லாம் ஏறு என்கின்ற பெயர் பொருத்தமானது. ஆற்றலுடன் புணர்ந்த ஆண்பார்க்கு எல்லாம் ஏற்றை கிழவி உரித்து என மொழிப. கிழவி என்றால் சொல் என்று பொருள். அந்த ஏறு என்கின்ற கிழவியானது உரியது சரிங்களா. இப்ப அவர் இறுதியா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கும், இப்ப நம்ம பார்த்த ஆண்பால் பெயர்கள் பார்த்தா, அடுத்து அவர் பெண்பால் பெயர்களும் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் ஒரு சூத்திரம் கொடுக்கின்றார். ஆண்பால் உயிர்களை வந்து ஆண் என்றும் பெண்பால் உயிர்களை பெண் என்றும் குறிப்பிடுவார்கள். அந்த இரு வகைக்கும் அறிகுறி எப்படி அறிவது என்றால் காண்டல் ஆகும். சுருக்கமா முடிச்சிட்டாரு. காண்டல் ஆகும். ஆண்பால் எல்லாம் ஆண் எனற்கு உரிய, பெண்பால் எல்லாம் பெண் எனற்கு உரிய, காண்ப அவை அவை அப்பால் ஆன. எப்படி ஆண்பால் எப்படி பெண்பால் அப்படின்னா காண்ப அப்படின்ட்டாரு காண்டல் சரிங்களா. அப்போ தொல்காப்பியர் வந்து என்னென்ன விலங்குகளுக்கு என்னென்ன பறவை இனங்களுக்கு ஆண்பால் பெயர், அது எவ்வகையான ஆண்பால் பெயர்கள் என்பதனை தம்முடைய மரபியலில் கூறியிருக்கின்றார்ப்பா சரிங்களா. இது முக்கியமான பகுதி, பார்த்து கொள்ளுங்கள். இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா, அவற்றையும் இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.